மாப்பிளையும் பொண்ணும் உட்கார்துக்கு டபுள் சோஃபாக வாங்கியிருக்கோம் இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க டின் டூ பார்பி ஷாப்பிங் வீடியோன்னு சொல்லிட்டு கீர்த்தி கோகுல் கீர்த்தி விளாக் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஷாப்பிங் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் எந்த ஸ்கிரீன்லேயும் வீடியோ ஆட் பண்ணுறேன் டே கண்ணா எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வர சொன்னல இதை விட்டுட்ட பார்த்தியா இந்த ஐயர் உட்காரதுக்கு வேணும்னு நினைக்கிறேன் எதுக்காவது யூஸ் ஆகும் இதெல்லாம் வச்சு நல்லா நீங்களே டெக்கரேட் பண்ணுவீங்களா இல்லைனா வேறு ஏதாவது ஆள் வர சொல்லணுமா அங்கிள் அதான் நான் இருக்கேன் இல்லை நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் பொண்ணு மாப்பிளைக்கு மாலை ஆர்டர் கொடுத்துருந்தேன் அது வேற வாங்க போனோம் சரி மத்த வேலையெல்லாம் நான் பாக்குறேன் சீக்கிரம் பண்ணி முடிங்கப்பா அட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதே ஆனா ரொம்ப கீழ இருக்குற மாதிரி இருக்கு ஸ்டேஜ் போட்டா தான் நல்லா இருக்கும் அஞ்சலி நான் கூட அத தாக்க நினைச்சேன் ஆனா அந்த சாணி மணி என்னைய திட்டுவா சொல்லிட்டு எதுமே சொல்லாம இருந்தேன் என்னது சாணி மணி நான் வெளியில போய் சொல்லிராத எனக்கு எவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா வந்து கொந்தளிச்சற போறாங்க நீ இப்ப எல்லாம் பில்ட் அப் பண்ணிட்டிருக்காத யாரும் உனக்கெல்லாம் இல்ல சரியா ரெண்டு பேரும் சண்டை போடாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா நம்ம தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ண முடியும் அந்த அட்டைப்பட்டி வச்சேன் அது ரொம்ப ஒடுக்கமாக இருந்தது இது நீளமாக இருக்கு ஆனால் முன்னாடி ரெண்டையுமே வைக்கிறதுக்கு பத்த மாட்டேக்குது ஸோ அதனால இதையே வச்சுக்கலாம் இந்த இடத்துல அந்த சோஃபா போட்டு முன்னாடி இந்த குட்டி மேடையை போட்டுடலாம் இந்த மேடை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ இதுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம் நாலு கால் கொடுத்துருக்காங்க பார்த்தியா அதெல்லாம் உள்ள திரிச்சு விட்டுருலாம் அதுக்கு இந்த மாதிரி அட்டைப்பட்டி இருக்கு பார்த்தியா அதில் ஓட்டையை போட்டு அந்த நாலு காலையும் உள்ளே அமுக்கி விட்டுருவோம் நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குதானே சொல்ற அக்கா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் கா இவ பாருங்க உள்ள அமுக்கி வச்சிட்டேன் அழகா இருக்குதுல்ல ஆனா அட்டைப்பட்டி எப்படி கா மறைக்குது இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஏதாவது துணி விரிச்சிருக்கலாம்ல நீங்க அதெல்லாம் ஈஸியா மறைச்சிடலாம் ஓகே இப்ப இந்த சோபா கரெக்ட்டா இருக்குது அதனால அதை எடுத்து வச்சிடலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஒரு ஒரு கிராஃப்ட் பேப்பர் நம்ம ஒட்டிக்கலாம் ஏ ஃபோர் சைஸ்க்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சைட்லேயும் ஒட்டிக்கணும் அதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம ஒட்ட போகிறோம்

சைடில் லைட்டாக கேப் தருது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு குட்டி பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எதாவது ஃப்ளவர் தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி கவ் கவாக தொங்க விட்டுக்கலாம் அக்கா ஆரஞ்சுக்கு என்னக்கா பிங்க் கலர் போட்டிருக்கீங்க ப்ளூ கலர் போட்டாலும் நல்லா இருக்காது எல்லோ கலர் போட்டாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் சரி மேலே ஒரு லேயர் எல்லோ கலர் வச்சுட்டிங்களா அது இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கும்ல பிரீத்தி ஆரஞ்சுக்கு அந்த பிங்க் போட்டதும் நல்லா தானே இருக்குது சரி ஓகே ஓ ஆசைக்கு நான் எல்லோ கலரையும் மேலே வச்சிடறேன் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது போதும் இல்ல இதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணனா கொச்ச கொச்சனா இருக்கும் நம்ம பேக் ட்ராப் டெக்கரேட் பண்ணிடலாம் இப்போ அந்த பேக் ட்ராப்புக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம சாட்டின் கிளாத் போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணணும் இப்போது அந்த சோஃபா வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரை அந்த ரெண்டு சைடும் வர மாதிரி போட்டு விடலாம் அஞ்சலிக்கா நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த சோஃபாக்கு மேலே ஒரு காவாக நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் நல்லா இருக்கும்ல ஓகே ஹார்ட்லூ போட்டு ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரெட் கலர் இன்னும் மாற்றி மாற்றி ஓட்டினா ரொம்ப அழகாக இருக்கும்க்கா ஆமாம் ப்ரீத்தி நான் கூட என்னடா எம்டியாக இருக்கேன்னு நினச்சேன் இது ஓட்டினதுக்கப்புறம் நல்லாதான் இருக்குது தான் இருக்குது என்ன

வாவ் மீனா ஐ லவ் திஸ் டெக்கரேஷன் சோ மச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அதுவும் கீழே அந்த கோல எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் அழகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த டெக்கரேஷன் நல்லா இருந்ததுனா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம வீடியோக்கு ப்ளீஸ் ஏ பிரீத்தி அதெல்லாம் லைக் பண்ணுவாங்க சரி வா நம்ம சேர் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் சேர் எல்லாம் வரவங்களுக்கு போடணும்ல ஆமா கண்ணா ரெட் கார்பெட் மாதிரி எல்லாம் வாங்கணும்ல அதை வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா சரி வா போய் பாப்போம் அதெல்லாம் இல்ல அதுக்கு பதிலா அஞ்சலிக்கு அந்த கோல ஸ்டிக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல அத தான் போட போறாங்க ஆமா அது மட்டும் தனியா ரெட்டா போட்டா நல்லா நம்ம முன்னாடி எல்லாம் கோலமா வச்சிருக்கோம்ல சோ அதனால இங்கயே அதே மாதிரி வச்சிட்டனா பார்க்கிறதுக்கு அழகு இருக்கும் நடந்து வரதுக்கு நல்லா இருக்கும் அஞ்சலியா சீக்கிரம் போயிட்டு வாங்க ரொம்ப டைம் மாதிரி சி எனக்கு ஹாஸ்டல் பண்ணி விடுங்க மீனா உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டிருக்காங்கல நம்ம போறானே எடஞ்சலாதா இருக்கும் வெயிட் பண்ண டைம்லாம் இருக்குது சரியா அவசரப்படாத டேய் விஜய் கஷ்டப்பட்டு chair தூக்கிட்டு வர இருடா நான் help பண்றேன் இந்த சேரை தூக்கிட்டு வரதுக்குள்ள மனுஷன் ஆதி உசு போயிடும் போலயே டே கண்ணா ஒருத்தர் டெக்கரேஷன்லாம் பாரு வேற எதாவது ஆட் பண்ணுமானு அப்படிதான் இருந்தால் உடனே சொல்லிவிட்டா செஞ்சு முடிச்சிடலாத இந்த சைடு வால்ல எம்டியா இருந்தது பத்தியா இங்கேயும் ஃப்ளவர் போட்டிருக்கேன் அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஓ அதான் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு இந்த ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கியோ ஓகே ஓகே சரிவா சேரெல்லாம் எடுத்து போட்டுடலாம் எத்தனை சேர் போடுறது வரிசையா போடுவோம் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா சேர் வேணும் எடுத்துக்கிட்டோம் டேய் இல்லைடா இந்த சைடு போட்ட மாதிரி அந்த சைடும் போட்டு வர்றவங்களாம் கஷ்டப்பட்டுலாம் சேர் எடுக்கக்கூடாது நம்மளே எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் திண்டுக்கா மேக்கப்பை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அந்த அக்கா பார்க்கவே முடியல என்ன தான் பண்ணுறாங்களோ ரொம்ப நேரம் ஆகுமோ பொண்ணுக்கு மேக்கப் போணுன்னா டேய் நம்மளா ட்ரெஸ்ஸை போட்டு லைட்டாக தலை செய்னா போதும்டா ஆனால் அவங்களுக்கு அப்படியா கம்மலை மாட்டணும் நெத்தி சுட்டியாக மாட்டணும் இந்த மீனா பண்ணுற அளப்ப இருக்கே தாங்கலை அப்படின்னா பொண்ணுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நினச்சிப்பாரு பா இதுக்கே அரை நாள் போயிடும் போலயே என்ன கண்ணா உனக்கும் மேக்கப் பண்ணனும் ஆசையா இருக்குதா என்னது ஆசையா இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத வேலைன்னு சொல்லிட்டு அவங்களால இந்த மாதிரி மேக்கப் போட முடியலன்னு சொல்லிட்டு கவல இப்படி பேசிட்டு இருக்காங்க டேய் விஜய் நான் வரும்போது பாரு எவ்வளவு சூப்பரா மாறி இருக்கேன்னு வாங்க குடிச்சிட்டீங்களா இல்லையா அடடா வெளியில போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்களே ரொம்ப நல்லா இருக்குடா நல்ல வேலை மண்டபம் பிடிக்கல மண்டபம் பிடிச்சிருந்தா கூட இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்க முடியாது டெக்கரேஷன் எல்லாம் அப்பா மண்டபம் முடிச்சிருந்தா கூட நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிருக்க முடியாதுப்பா இங்கே பாருங்க ஒன்று ஒன்று நாங்களாம் பார்த்து பார்த்து பண்ணது கண்ணா மேலேயும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சைடில் இந்த கீழே போட்டுக்கிங்க பாத்தீங்களா அந்த கோல்டன் டிசைன் எல்லாமே அதுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது சேரெல்லாம் போட்டுட்டீங்களா சரி உங்க அம்மா ரெடி ஆயிட்டாலா இல்லையா டின்ட்டு என்ன பண்றா ஏதுன்னே தெரியல அவளுக்கு காலையில இருந்து நான் பார்க்கவே மேக்கப் பண்றேன்னு ரூம்க்குள்ள போனவங்க இன்னும் கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க சரி வீடு பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும்ல பண்ணட்டும் பண்ணட்டும் சூப்பரா ஒரு புடவை எடுத்துருக்கேங்க அதை விட்டுட்டு என்னமோ அந்த பச்சை கலர் புடவை இருக்கு அதை போய் கட்டணுங்கிறாங்க

ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்த ப்ளூ கலர் புடவை கட்ட சொல்லுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டே அதெல்லாம் கட்ட முடியாதுடா அதில் ரவிக்கு எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னால் போட்டுட்டு இருக்க முடியாது அத்தை அது கையை ஒன்றும் நீளமாக இருக்காது இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தான் தான் இருக்கும் போடுங்களேன் ப்ளீஸ் இந்தாங்க வாங்கிக்கோங்க இவ வேற சொன்னால் கேட்க மாட்டிக்காலே நல்ல வயசு பிள்ளை கட்டுற சேலையை போய் எனக்கு கொடுத்தா எப்படி கிண்டும் வரலாமா உள்ள நீ சரி சரி நீக்கு ஒரு நாள் தானே மூஞ்சி மட்டும் தூக்கி வெச்சு நல்ல பிள்ளையாட்ட போய் சேலை கட்டிட்டு வந்துருமா ஏமா நீயும் அழகா கட்டணும் எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன அஜியோட அம்மாலாம் பாருங்க இவ்ளோ சூப்பரா ஜம்முன்னு இருக்காங்கன்னு அப்ப நான் இந்த மாதிரி புடவை கட்ட நல்லா பேனோ சரி cắtற சாதாரணமாக சொன்னா இவங்கலாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சொன்னா நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நடக்கும் ஆமாடி டிண்டோ எனக்கோ கொஞ்சம் அந்த பார்லர் போने மேக்கப் போட்டுட சொல்லு mã நல்ல வேளை இந்த ஹால் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது சித்து அங்க உட்கார்ந்துட்டு மேக்கப் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டிக்கிறானா பாரு மீனா வீட்லயே மேக்கப் போடுவோம் அஞ்சலி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க சீக்கிரம் அக்கா அக்கா ப்ளீஸ் கண்ணு அந்த ரெட்ட ஜெலி எனக்கு ஸ்கூல் போற மாதிரியே ஃபீலா இருக்குது ரெட்ட ஜெலி பட்டாலேவும் அஞ்சலி மீனா கடத்தி எனக்கு இந்த இந்த போனிட்டை இத எடுத்துட்டு எனக்கு நல்ல ஃப்ரீ ஹேர் இருக்க மாதிரி போட்டு விடுங்க அண்ணா சரி ஓகே ஃபர்ஸ்ட் மீனாக்கு பண்ணலாம் மீனா வெயிட் பண்ணு ஒரு சைடு முடி அவுத்துக்கறேன் சிக்கா இருக்கும் போலயே ரொம்ப நாளா இப்படியே வச்சிருக்க போல ஆமாக்கா ஸ்கூலுக்கு போகும்போது லெட்டச்சட்டை போட்டிருந்தேன்னா அப்படியே நானும் விட்டுவிட்டேன் சரி ஓகே இந்த சைடு க்ளிப்பாக உத்துருங்க சிக்க இருந்தால் மெல்லமாக எடுங்கக்கா நீங்கள் பாட்டிலில் ஊறவிட்டு முடியெல்லாம் போயிட போகுது என் மண்டை ப்ளூ கலர் மண்ணை மாதிரி வேற எந்த கடையிலையும் பொம்மை கிடைக்காது கீர்த்தே காப்போகிறப்ப அவன் கஷ்டப்படுவாங்க சரி சரி மெதுவாகவே இழுக்குறேன் ஆஹா ஏகப்பட்ட சிக்க இருக்கும் போலயே ஆ இந்த மாதிரி உனக்கு லைட்டாக தூக்கி கிளிப்பை மாட்டி விட்றவா அக்கா கிளுக்கு கீழே கீழே இருக்குங்களேன் கிழக்குங்க அண்ணா திங்கி விட்டிங்கக்கா இல்லை இல்லை திங்கண்ணா வேணாம் நீங்கள் கிஃப்ட்ரெண்டா இந்த சுருக்கி சுருக்கி பண்ணுவாங்கல்ல அப்படியே சுருள் மாதிரி அத மாதிரி பண்ணி விட்டுறீங்களா என்னது டிஃபரண்டா சுருள் மாதிரியா என்னனமோ சொல்ற சரி ஓகே ட்ரை பண்றேன் மண்டை எடுத்த உள்ள சொட்ட மண்டையால இருக்குது வெளியில மட்டும் தான் அழகா நிறைய முடி வச்சிருக்க என்ன அப்படிதானே இப்படி சுருட்டியாச்சு பேக் சைடில் கிளிப்பை மாட்டி ஒரு முடி நீளமாக இருக்குது அதை வச்சு இப்படியே சுற்றி விட்டுருவா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேங்க அப்படி இப்படி வளர்ச்சிட்டு இருக்கீங்களே அப்பறம் சப்பையா இருக்குதோ இப்படி இருக்கட்டோ ஏனா நம்ம நெக்ஸ்ட் டிசைன் எல்லாம் வைக்க போறோம் இப்போ ஸ்டோர் மட்டும் நான் வைக்க போறேன் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல レッド கலர் வைக்க போறேன் ஏனா இந்த மண்ட ப்ளூ கலரா அதனால ப்ளூ கலர் அவ்வளவு சோ அதனால நம்ம கலர் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போறேன் தெரியுமா என்னோட கூட இருக்கு கீழே இந்த மாதிரி பால் செயின் ஒட்டா அதுவும் நல்லா இருக்கும் ஏய் செம்மையா இருக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒட்டணும்னு ஆசையா இருக்குதே ஆனா நீ ஸ்டோன் ஒட்டிருக்கேல நான் ஸ்டோன் ஒட்டல ஏய் பிரீத்தி இந்த கமல் நல்லா இருக்கு எனக்கு நீ பாருங்க फ्रेंड्स நல்லா நீலமா நான் கம்மல் போட்டுர்க்கேன் அப்புறம் நிறைய பேர் பூ வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதனால பூ வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கையில வலையல் போட்டுக்கறேன் பெரிய வலையல போட போறேன் அப்புறம் இந்த சைடு ஒட்டிக்க போறேன் ஐயா ஜாலி 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 இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எடுத்து மேக்கப் போடுறதுக்கு ஆசையா இருக்கும் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் வார வாரம் சூப்பரா இந்த மாதிரி மேக்கப் போடுவேன் ஹே மீனா அழகா இருக்கு மீனா நெக்லஸும் நல்லா இருக்கு உனக்கு இப்போ பேக்ல வந்து நான் பூ வைக்க போறேனே இப்போ உனக்கு பூ வச்சிக்கலாமா என்னது இது எனக்கு நிக்கவே மாட்டிக்குது ஜட அலங்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு அக்கா நீ என்னமோ சுத்திட்டு இருக்கீங்க அத எனக்கு பிடிக்கவே இல்ல கல்யாண பொண்ணுக்கு பண்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது அவ்வளோவா சூட் ஆகல சரி ஓகே நான் பூவை மட்டும் வச்சு விட்டுறேன் அப்படின்னா

பாப்பா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது மீனாக்கு மாட்டினீங்களா அந்த மாதிரி கிளிப்பை மட்டும் மாட்டி விட்டுருங்க கீழே பின்னவும் வேணாம் சுருட்டவும் வேணாம் இன்னைக்கு நான் ஃப்ரீ ஹேர் விட போகிறேன் மீனா சூரிய ஏதாவது வந்துட்டாங்கன்னு தெரியல அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே அப்புறமா பண்ணலாம் அஞ்சலிக்கா பார்த்து பொறுமையா இருங்க இருக்கிற நாலு முடிய பிஞ்சு போட்டுறாதீங்க பிளீஸ் அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணணுமா ஆனா முடிய ஒன்னும் தொடவும் கூடாது இழுக்கவும் கூடாது அப்புறம் எப்படி அழகா இருக்கும் கொஞ்சமாவது முடியல சிக்கிறதா நல்லா இருக்கும் வா உனக்கு நெத்தி சுட்டி வச்சு விடுறேன் அந்த பால் செயின்ல வைப்போம் உனக்கு அக்கா அக்கா அப்புறம் எனக்கு மீனாக்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் ஸ்டோன் அவ்வளோ பெருசாக வைக்காதீங்க குட்டியாக வச்சுருக்கீங்க இதான் அழகா இருக்குது ஜாலி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓட்ட போறீங்களா ஐய் நெஜமாவா ஜாலி 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 நானுமே மீனா மாதிரி அழகா மாற போகிறேனே ஏன் முடிஞ்சுக்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணாதான் நல்லா இருக்கும் மீனா முடிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கா ஸோ அதனால அவளுக்கு ஸ்டோன் வச்சா நல்லா இருக்கு எனக்கு இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்க அப்புறம் மீனா கொச்ச மாதிரி கம்மலும் மாட்டியாச்சு நானும் ரெடி ஆயிட்டேனே மேரேஜுக்கு ஆடா ஹால்ல உட்காந்து என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க வாவ் மீனா ரொம்ப அழகா இருக்கியே மணியே அட ப்ரீத்தி நீயும் தான் அழகா இருக்க அம்மா உங்களுக்கு இந்த சாரி நிஜமா வேற லெவல்ல இருக்கு அந்த குட்டி நெக்லஸ் என்னடா அது உங்களுக்கு இந்த டிரஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்குக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுமா தேவி அத சாரி கட்டி மேக்கப்ல பண்ணிட்டேலமா வெளியில வந்து கொஞ்சம் கவனிமா எல்லா திங்ஸ் எடுத்து வைக்கணும்ல ஐயர் வேற வந்துருவாரு என்னென்ன வேணும்னு கேட்டு எடுத்து வைக்கணும்ல ஆ சரிங்க உள்ள உங்க அம்மாவும் டென்ட் 2 ரெடி ஆயிட்டிருக்காங்க உங்க அம்மா வந்ததக்கப்புறம் போலாம்னு நினைச்சேன்

அப்புறம் மறக்காம நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க சரியா இல்லனா நான் அழுதுருவேன் ஏ பிரீத்தி இந்த கல்லு வச்ச போட்டு உனக்கு நிஜமாவே நல்லா இருக்கு வா வா அழகா இருக்க சப்பா பாப்பா இந்த வாண்டங்களை கேப்பறதுக்குள்ள ஒரு படாத பாடு பட்டிட்டனே அண்ணி உங்க மேக்கப் வந்து பார்க்கலாமா வேணாமா அஞ்சலி இப்பதான் saree கட்டிட்டு இருக்கேன் அஞ்சலி நீ அப்புறமா வா அஞ்சலி சரி ஓகே உங்க மேரேஜ்ல தான் பார்க்க முடியும் போலயே